வெங்காயம் மற்றும் பூண்டு அதிகம் சாப்பிட்டால் மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன் இருக்காதான்னு கேக்குறீங்க. எதற்காக வெங்காயம் மற்றும் பூண்டு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன வெங்காயம் வந்து காமத்தை தூண்டக்கூடிய எண்ணங்களை கொடுத்துரும், பூண்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமத்தை தூண்டும் எண்ணங்களை வந்து ரொம்ப கொடுத்துரும். அப்ப அப்படி காமத்தை தூண்டும் எண்ணங்களை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றாங்க, தவிர மெடிடேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை அப்படின்றதுக்காக சொல்லப்படுறது. அது கூட பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியது, சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட். பட் நீங்க எல்லாத்தையுமே ஒதுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நான் யோகத்துல இருக்க எல்லாத்தையுமே நான் ஒதுக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம போயிட்டு சிவவாக்கியர் மாதிரியோ இல்ல அகத்தியர் மாதிரியோ இல்ல மற்ற சித்தர்கள் மாதிரியோ நம்மளால உட்கார முடியாது. அப்ப என்னன்னா, எது எதுலாம் ஒதுக்க முடியுமோ அதை ஒதுக்கிங்க. ரொம்ப எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டுன்னா இந்த இந்த லைஃப் நீங்க எப்படி வாழ்வீங்க? நான் எல்லாத்தையுமே ஒதுக்கிடுறேங்க அப்படின்ட்டு இந்த லைஃப் நீங்க எப்படி வாழ்வீங்க? அப்போ எது எது தேவையோ அதை ஒதுக்கிக்குங்க, எது எது தேவையில்லையோ அதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 320 to 420 மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டே ஃபுல்லா பாடி ஓவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பாடி பெயினா இருக்குன்றீங்க. அதான் நான் சொன்னேன், மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்ப கட்டத்துல இப்படி இருக்கதான் செய்யும். நீங்க அதை பார்க்கும்போது தான் அடுத்தடுத்து திரும்ப நீங்க டெய்லி அதை பண்ணிட்டு வரும்போது தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி பாடி பெயினா இருந்தாலும் சரி போகும். ஏன்னா எதுக்காக இந்த தூக்கம் என்பதும் வருது, இந்த பாடி பெயின் என்பதும் வருது அப்படின்னா, நீங்க உடம்புல நீங்க ஏத்தக்கூடியது ஹீட்டு. அப்ப அந்த ஹீட் 1 செகண்ட். ஸோ அதனாலதான் அந்த ரன்னிங் போறவங்களும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஃபர்ஸ்ட் டே நீங்க ஓட்டினதுக்கு அப்புறம் நல்லா வந்து தூங்கிடுவீங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த உடம்பு டயர்ட்னஸ் கொடுக்கும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உடம்புல அந்த நெருப்பு சக்தி வந்து அப்பதான் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்ப நெருப்பு சக்தி இல்லையோ அப்ப தூக்கம் என்பது வந்துடும். நீங்க திடீர்னு ஒரு நெருப்பு சக்தியை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கம் நிச்சயமாக வரும், உடம்பு வந்து பெயினும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதே தான் மெடிடேஷன்லயும் நடக்குது. அப்ப நீங்க மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெருப்பு என்பது உங்களுக்குள்ள எரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நெருப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்க தான் செய்யும். போக போக தான் வந்து அந்த தூக்கம் என்பது போகும், பாடி ஸ்ட்ரெஸ் என்பதும் போகும், பெயின் என்பதும் போகும். ஆரம்பத்திலேயே நீங்க பண்ண நீங்க எனக்கு 2 நாள் பண்ணுங்க, 3 நாள் பண்ணுங்க, எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்காதீங்க. அண்ணா எப்படியாவது மகாவிஷ்ணு அண்ணாவை பார்க்க வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, ஃப்ரீ கிளாஸ் தான் நிறைய கொடுக்குறாங்க, அது வந்து அட்டன் பண்ணுங்க. டைரக்ட் கிளாஸ்ல தான் அவர் தானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. குருவேஸ்வரம், நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம், அதாவது எங்கள் சன் யோகச்சந்திரன் நான்வெஜ் சாப்பிட்ட மாட்டேங்கிறான், அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், டாக்டர் மோசமாக மாறிடும்னு சொன்னாங்க சார். எனக்கு யார் கால் பண்ணீங்கன்னு தெரில, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கேன் சஞ்சீவினி ரிமூவ் பிளாக் மேஜிக் ஃப்ரம் ஸ்டொமக்? பிளாக் மேஜிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சஞ்சீவினி யாரும் சொல்லலை. சஞ்சீவினி என்ன பண்ணணும், உயிராற்றலே அதிகரிக்கும். அப்போ உயிராற்றல் அதிகரிக்காமல் உயிராற்றல் அதிகரிக்காமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ, உயிராற்றல் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். இதுதான் சரி பண்ணும், அதுதான் சரி பண்ணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அதை சொல்ல முடியாது. பல விஷயங்கள் பண்ணியிருக்குது, அதற்கான வீடியோவும் பரம்பரை ஃபவுண்டேஷன்லயே போட்டிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால மோசமா ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, டாக்டர் வந்து பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா, உண்மையா சொல்றேன், நான்வெஜ் நீங்க சாப்பிடல அப்படின்னா உங்களோட உணவுகள் ரொம்ப என்ன சொல்றது, சத்து உள்ள உணவுகளாக நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். நான்வெஜ் விட்டுறீங்க அப்படின்னா சத்து உள்ள உணவுகளாக எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் சத்து இல்லாத உணவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க, உங்கள் உடம்புல எந்த சத்துமே இல்லை, வெறும் கார்போஹைட்ரேட்டுக்காக மட்டும் நீங்கள் உயிர் வாழ்றதுக்காக மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனமும் கிடையாது. அப்போது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், சஞ்சீவினி நீங்கள் வாங்கி குடிக்கிறாங்க தான் நீங்கள் குடிங்க. அப்படி இல்லைன்னா என்னென்ன சத்தான உணவுகளோ அதை எடுத்துங்க, கீரை வகைகள் எடுத்துக்குங்க, ப்ளஸ் அந்த அரிசியிலே வந்து என்ன சொல்கிறது, குதிரவாளி, அதுக்கப்புறம் அந்த கேழ்வரகு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு வந்து உங்களுக்கு பக்குவமாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வெறும் கார்போஹைட்ரேட்டுக்காக மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க, உயிர் வாழ்றதுக்காக மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அவங்க நான்வெஜ் விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் வீட்டிலேருந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும், எது இதெல்லாம் சத்து இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் எப்பயுமே 24 hours நான் ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்பயுமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதற்கு எந்த பதிவுகளுமே கிடையாது. எப்போ பதிவுகள் ஒன்று வருதோ அப்போ உங்களால் சந்தோஷம் என்பது இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு இப்போ வந்து இந்த கையில் வந்து சந்தோஷம் என்பது இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கையில் ஒரு மெட்டீரியலாக இப்போ இதுதான் சந்தோஷம் என்பது இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை கொண்டு நான் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இது ஒரு பொருளாக இதை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னன்னா இது ஒரு பதிவுகள் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த பதிவுகள் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு அதிக பாதிக்கும். அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் என்பது மறைஞ்சிருது. இப்போ இந்த பதிவுகள் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சந்தோஷம் என்பது வெளிப்படும். இந்த இடத்துல வந்து
பிறக்கல, இந்த இடத்துல வெளிப்படும், இருக்கக்கூடியதுதான், ஆல்ரெடி இருக்கக்கூடியதுதான், அது வெளிப்படுது. எப்ப வெளிப்படுது அப்படின்னா, அந்த எண்ணங்கள் எல்லாமே குறையும் போது உங்களுக்கு வெளிப்படும். நீங்க எப்பயுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க பல ஆசைகளை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன்னா அது நிறைவேறலன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். இப்ப இன்னைக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களால சம்பாதிக்க முடியலன்னா எப்படி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்? பரவாயில்லைங்க, இன்னைக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் வரலங்க, நான் நினைச்சேன் எனக்கு நடக்கல இருந்தாலும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. அப்போ எப்ப எண்ணங்கள் குறையுதோ அப்பதான் சந்தோஷம் என்பது அங்க வெளிப்படும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. 24 ஹவர்ஸ் ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க எந்த ஒரு எண்ணங்களையும் வச்சுக்காம தான் இருக்கணும், எது பின்னாடி ஓடாம தான் இருக்கணும்.